வணக்கம். இனி எல்லாம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, பட் இன்னும் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கவலைப்பட தேவையில்லை. எல்லாருமே இந்த சாட் ஜிபிடி ஜெமினி அப்படின்னு ஏஐயை எப்படி பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அவங்களுக்கு வேண்டிய விளக்கங்களை, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்க, இப்படி யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி வடிவமைச்சு கொடுக்குறதுங்கிறதா எங்களுடைய வேலை. இந்த ப்ராம்ப்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏஐ அல்லது ஜெமினி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டளை தான் நாங்க அழகா கிரியேட் பண்ணி தரோம். உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா தெரியும், சொல்லிடுவாங்க. இன்னும் உன் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வர, உனக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் ஃபுல்லா வாங்கலாம். அதே மாதிரி தான் ஸோ நிறைய ப்ராம்ப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் இந்த ப்ராம்ப்ட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். ஸோ இதே வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சோசியல் மீடியா பேஜஸ்ல கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்போம். PR360.in/ப்ராம்ப்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி வரும். டேட் வைஸா வரும். இந்த டேட்டை வந்து நீங்க கரெக்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள ஒவ்வொரு ப்ராம்ப்டும் இருக்கும். அதாவது இமேஜுக்கான ப்ராம்ப்ட், பிசினஸ்க்கான ப்ராம்ப்ட், சோசியல் மீடியாக்கான ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப, உங்களுடைய பிசினஸ் ஃபுட்வேரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், அல்லது நீங்க இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்து அதுக்கான பதில்களையும் விளக்கங்களையும் விடைகளையும் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது பிஸ்னஸ். அதாவது ஐ ஆம் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் டு என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். எங்க ஆரம்பிக்க போறேன்? சேலத்துல, தமிழ்நாடு. அது கொஞ்சம் நீங்க டெஃபினேஷன் கரெக்டா கொடுத்தீங்கன்னா சேலம்னாலே இந்திய உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 7-8 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்தை நம்ம எடுத்துரும். சோ அதனால நீங்க கொஞ்சம் டெஃபினேஷன் மட்டும் கரெக்டா கொடுங்க. இந்தியா, அது கொடுத்துறேன். கேன் யூ லிஸ்ட் தி மெயின் காம்படிட்டர்ஸ் இன் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யார் யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில எனக்கு கம்பேரிட்டிவா எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துறோம். டிஸ்கிரைப் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் வெல் வீக்னஸ் அண்ட் ஹூ ஆர் தேர் கரண்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு நேராக சாட் ஜிபிடி வரும். ஸோ இதில் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே நம்ம இந்த பேஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ ஆம் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அட் சேலம் தமிழ்நாடு இந்தியா. கேன் யூ லிஸ்ட் த மெயின் காம்படிட்டர்ஸ் இன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மார்க்கெட்? டிஸ்கிரைப் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஹூ ஆர் தேர் கரண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கிறத அது கொடுத்துரும். டக்குன்னு எடுத்தால் நமக்கு ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டிஜிட்டல் டெக்னோ சர்வீஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்குது, அவங்களுடைய கரண்ட் கஸ்டமர்ஸ் யார் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை அவங்க கொடுத்துரும். டிஜிட்டல் சேவகன், அட்ஸார்ப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் தளம், ஸோ அவங்களுக்கு யார் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லேண்ட் சாஃப்ட் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து கொடுத்துரும். இதில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு விஷயங்களை நீங்கள் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் என்ன வேணும்? சோசியல் மீடியாவில் நமக்கு இருக்கு. இப்போ சோசியல் மீடியா நமக்கு அதே மாதிரி தான், கிரியேட்டிங் இன்டெப்த் மேனுவல் அவுட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொமோஷன் பிஸ்னஸ் ஆஃப் இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இதையே நம்ம வச்சுப்போம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு பெய்டு ப்ரொமோஷன், செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணால் நல்லா இருக்குமா, இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷன் நல்லா இருக்குமா, சோஷியல் மீடியா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதை நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். அகெயின் ஜெமினிக்கோ நீங்கள் எதுக்குனாலும் போங்க. ஜெமினி தரப்ப போகிறேன். ஜெமினியில் போய் அதை கிளிக் பண்ணி அடித்தோம் அப்படின்னா கிரியேட்டிய இன்டெப்த் மேனுவல் அவுட்லிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி த்ரூ ஏ பெய்டு ப்ரொமோஷனா செல்ஃப் ப்ரொமோஷன் கேட்குறோம். அது ஆட்டோமேட்டிக்காக மூணு விஷயங்களையுமே அழகாக நமக்கு ஸ்டிம்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி பண்ணணும், பில்டிங் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பெய்ட் ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாவில் ஐடென்டிஃபை அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துரும். இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் என்னென்ன வேலையாக இருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிசினஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி போட்டிருக்கேன். இதே நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து ஆடியோவில் வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ கொடுத்துடலாம். இதில் மேலே ஜெமினி மட்டும் அது உண்டு, ஆடியோ ஒன்று கூட அதே உண்டு, சார்ஜ் பண்ணி உண்டு. நான் கொஞ்சம் என்ன உள்ள போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். இன்டெப்த் மேனுவல் ப்ரொமோட்டிங் எ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி த்ரூ சோஷியல் மீடியா.
Introduction. A digital marketing agency, ironically, needs to master insane digital marketing to thrive. So, மூணாவது மிக முக்கியமான விஷயம் இமேஜ். நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த இமேஜில் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ என்னன்னா ஒரு 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 ப்ராடக்ட், அதாவது நம்ம வந்து டாம் அண்ட் ஜெரி, ஜெரின்னு கொடுக்கலாம், டாம் டாம் கேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். ஒரு டாம் கேட் வந்து, சாரி டாம் கேட் வந்து ஸ்னீக்கி அப்ரோச்சிங், அதாவது ஒரு இதில் வந்து ஃபுல் ஆஃப் cool ring of violet color, இந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கலாம், violet color with two straws, அதுல ரெண்டு ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு வயலட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கை வந்து அது குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு டாம் வந்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வரைய சொல்லி சொல்றேன் நான். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், இப்ப இது காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி போகலாம், இதுக்கு நாங்க தனியா ஒரு டூல் வச்சிருக்கோம், அந்த டூல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக் நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம், என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா வந்துட போகுது. கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாம் கேட்டு ஒரு ஃபுல் பாட்டில் ஆஃப் வயலட் கலர் ட்ரிங்க்ல ரெண்டு ஸ்ட்ரா வச்சு ஒரு இடத்துல உட்காந்து அழகா பேக் ட்ராப்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஃபுல் என்னென்ன இருக்க மாதிரி கொடுத்துருவோம், பரவாயில்ல இது கொடுத்துருச்சு. இப்போ இதில் வந்து கொடுத்துருவோம்னா நம்ம தேவையான மாதிரி எடுக்கலாம். இன்னும் போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இன்னும். ஸோ இதே நம்ம வந்து நம்ம சாட் ஜிபிடியில் போனோம் அப்படின்னா அதில் வந்து டாலியன் இருக்கு, அதில் நம்ம இதே ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் வேற மாதிரி வந்து. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டூல் இருக்கு, இன்னும் நம்ம பேட் டூல் வந்து நிறைய இருக்கு, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அது இன்னும் நல்ல அழகாக டெப்த்தாக நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். 4K இமேஜா, 2K இமேஜா, நம்ம டைமண்ட் சென்ஷா என்ன வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் சாட் ஜிபிடியில் கொடுத்துருக்கேன். டாம்பிள்ளையே கரெக்டாக காட்டுச்சு, டாம் கேட்டு காட்டிருச்சு, பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக வந்துருச்சு. நான் அந்த வயலட் கலர் ட்ரிங்க் போட்டேன், ரெண்டு ஸ்டார் சொன்னேன், அந்த டேபிள் சொல்லிட்டேன், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா போதும். ஒவ்வொரு டேட்லையும் மூணு ப்ராம்ப்ட், நாலஞ்சு ப்ராம்ப்ட் இருக்கும், அதில் எந்த ப்ராம்ப்ட் இருக்கும் அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கான ப்ராம்ப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது அப்படின்னா ஸோ இதே சோஷியல் மீடியா தளத்தில் கமெண்ட்டாக கொடுங்க, எங்களுடைய அட்ரஸ் எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம், அதிலேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. மீண்டும் சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு இனி எல்லாம் ப்ராம்ப்ட் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.